வணக்கம். இது உங்கள் நியூஸ் ஏரியன் தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து 24ஆம் தேதி தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவு. வரத்து அதிகரிப்பால் மே மாதத்தில் முதல் முறையாக நீர் திறப்பு. நெல்லை கல்குவாரி இடிபாடுகளில் சிக்கி 6வது நபரை மிட்டிக்கூடிய பணி நீடிப்பு. குவாரி உரிமையாளர்கள் செல்வராஜ் மற்றும் குமாரிடம் போலீசார் தீவிர விசாரணை. நீலகிரியில் சுற்றுலா சார்ந்த தொழிலாளர்களுக்கு நலவாரிய அட்டை வழங்கப்படும். உதகையின் 200வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சமூக விரோதிகளின் புகலிடமாக தமிழகம் மாறி வருவதாக ஓபிஎஸ் கண்டனம். சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். தமிழகத்தில் மரபணு மாற்றம் பெற்ற ஒமைக்ரான் BA4 வகை கொரோனா தொற்று உறுதி. பாதிக்கப்பட்ட நபர் குணமடைந்து விட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். தமிழகம் முழுவதும் TNPSC குரூப் 2 தேர்வு. தமிழ் வினாத்தால் எளிமையாக இருந்ததாக தேர்வர்கள் கருத்து. இருசக்கர வாகனத்தில் பின் இருக்கையில் அமர்ந்து செல்பவரும் ஹெல்மெட் அணிவதை உறுதிப்படுத்த நடவடிக்கை. சென்னையில் நாளை மறுதினம் முதல் தீவிர சோதனை மேற்கொண்ட காவல்துறை முடிவு. ஏற்காடு மலைப்பாதையில் உருண்டு விழுந்த ராட்சத பாறை. JCB இயந்திரம் மூலமாக அகற்றப்பட்டதை அடுத்து சீரான போக்குவரத்து.